ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொது தமிழில் உள்ள வினாக்களை பற்றி பார்க்கலாம். அழுவம் என்பதன் பொருள் கடல், தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை, நெடுந்தொகை எனப்படுவது அகநானூறு, வங்குள் என்பதன் பொருள் காற்று, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது நாவாய். பொறுத்துக, வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஒட்டுபவன், எல் பகல், நாடவல்லரி கலங்கரை விளக்கம். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது? நியூசிலாந்து. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். அறிவியல் தனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜில்ஸ்வன். இலக்கிய வகையில் சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நான்கு வகை. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை எழுதியவர் பாரதிதாசன். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். மலையை குறிக்கும் சொல் வெப்பு. வேளாண் வேதம் எனப்படுவது நாலடியார். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம் என்றவர் பாரதியார். தண்ணீர் யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதிமணியன். கனவு என்னும் இதழின் ஆசிரியர் சுப்ரபாரதிமணியன். பவணந்தி முனிவர் நன்னூலில் உள்ள 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் எவ்விரு எழுத்துக்கள் மற்றும் குறிலெழுத்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். நோ து பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? ஆறு வகை. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? ஆறு. தேனரசனுடன் தொடர்பில்லாத இதழ் கனவு. காய்த மில்க் என்னும் அரபு சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி. மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத் தச்சு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் ஏனினே தப்புனும் பலவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் புறநானூறு. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரத்தில் உள்ள மொத்த பாடல்கள் 225. இதய ஒளி நூலின் ஆசிரியர் டி கே சிதம்பரநாதர். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு, திருநெல்வேலி, இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? பொதிகை மலை. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அறையனார் வாழ்ந்த காலம் கிபி 4 நூற்றாண்டு. சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது அவகார குறுக்கம். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் நேதாஜி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று இயலும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இது யாருடைய கூற்று? பின் ஹேவின். இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் தெரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. தேங்க்யூ.